நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா, உங்களுக்கு ரெண்டு பிடிஎஃப் போட்டு விட்டுருப்பேன். அதுல எப்பவுமே டிஎன்பிசில ஒரு கொஸ்டின், ரெண்டு கொஸ்டின் வருது சார். ஒரு கொஸ்டின் வரும், அல்லது ரெண்டு கொஸ்டின் வரும். முதல்ல இந்த சாகித்ய அகடாம விருது பெற்ற எல்லாருக்கும் இந்த பிடிஎஃப் இருக்கா? சாகித்ய அகடாம விருது பெற்ற எழுத்தாளர்கள் அப்படின்னு ஒண்ணு இருக்கா? அதுல ஒரு நாளைக்கு ஒவ்வொரு கிளாஸ்ல ஒரு 10 10 ஒரு 15 பண்ணி படிச்சா போதும். மற்றபடி நம்ம கிராமர் படிக்கலாம். அதுல 2001 இருந்து 2022 வரைக்கும் உள்ள செய்தியை இன்னைக்கு படிச்சிருவோம். ஓகேவா? எல்லாத்தையும் அது பேப்பர் இருக்குன்னு நினைக்கிறேன், எல்லாரும் பிடிஎஃப் ஃபைல் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ செக் பண்ணுங்க. 2001 இருந்து 2022 வரைக்கும் உள்ள அது பேர் எழுதி போட்டிருப்பேன். எல்லா கையிலும் இருக்கா? அதெல்லாம் இதுல இருந்து ரெண்டு கொஸ்டின் எப்போதும் இருக்கும். அதை எப்படி சிம்பிளா சொல்லி கொடுக்குறேன்னு பாருங்க. இது அப்படியே மண்டையில வச்சீங்கன்னா பிரச்சனை இல்லாமல் போயிடும். முதல்ல நம்ம மைண்டு வந்து என்ன அப்படின்னா, எவ்வளவு படித்தாலும் ஏறும். அதை முதல்ல நீங்க நினைச்சுக்கணும். மறதி இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பா இருக்காது. ஒரு படம் பார்க்குறோம், ஒரு படத்துக்கு போயிட்டு வந்தாலும் என்ன கதை கேட்டாலும் உங்களால சொல்ல முடியும். அப்படி இருக்கும்போது நம்ம மைண்டு வேலைக்காக படிக்கிறோம். ஸோ நம்ம லைஃபுக்காக படிக்கிறோம். உன்னுடைய டேர்ன் பாயிண்டே இதுதான். உன்னுடைய லைஃப் ஸ்டைல் மாறும். வேலைக்கு அரசாங்க வேலைக்கு போயிடுச்சுன்னா லைஃப் ஸ்டைல் மாறும். அப்போ எல்லா ஸ்டைலையும் மாற்றக்கூடியது இந்த அரசாங்க வேலை மட்டும்தான். அப்போ அப்படி மாற்றணும் அப்படின்னா நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டு படிக்கணும். அப்படி கஷ்டப்பட்டு படிக்கிறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக படிச்சிடணும். ஜாலியாக படிச்சே போயிட்டோம்னா எல்லாத்தையும் செய்யலாம், படிச்சுக்கலாம். இப்போ 2001 ஒரு முதல்ல இருக்கிறதுலாம் நூல் எழுதியிருக்கேன். அந்த பக்கம் ஒரு கேப் போட்டிருப்பேன், அது ஆசிரியர் பேர் எழுதியிருக்காங்க. சரியா? இப்போ 2001 எந்த நூல் எழுதியிருக்கோம் எல்லாரும் இப்போ வாசிக்கலாம். வாசித்தா தான் அப்படி மெமரி பண்ணி விட்டுருவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன நூல் ஃபஸ்ட்டு? சுதந்திர தாகம். நம்பர் அப்படி ஒரு வாட்டி படிச்சா போதும். சுதந்திர தாகம் நம்பர் 2. ஒரு கிராமத்து நதி. ஒரு கிராமத்து நதி நம்பர் 3. பள்ளிக்காட்டு இதிகாசம். பள்ளிக்காட்டு இதிகாசம் நம்பர் 4. வணக்கம் வள்ளுவர். வணக்கம் வள்ளுவர் நம்பர் 5. கல்மரம். கல்மரம் நம்பர் 6. ஆகாயத்துக்கு அடுத்த வீடு. வெரி குட். 7. இளையுதிர் காலம். நம்பர் 8. மின்சாரப்பூ. நம்பர் 9. கையப்பும் கவிதைகள் மொழிபெயர்ப்பு. கையப்பம் கையப்பம் போதும். சரியா? நம்பர் 10. சூரிய பூ சுடர்க. நம்பர் 11. காவல் கோட்டம். இந்த இந்த கொஸ்டின் என்னன்னா, 2011 சாகித்ய அகடாம விருது பெற்ற நூல் அப்படின்னு கேட்டது. இவ்வளவுதான் கொஸ்டினே பாருங்க. 2011 சாகித்ய அகடாம விருது பெற்ற நூல் என்ன? இதான் ஒரு கொஸ்டின். தமிழ் பட் நிறைய திறனாய தெரியும் மாதிரி நிறைய கொஸ்டின் டெஸ்ட் இருக்கு. இதுல எல்லாம் வரும்போது இதுல இருந்து ஒரு கொஸ்டின் வரும். அப்ப 2011 சாகித்ய அகடாம் விருது பெற்ற நூல் கேட்டா நம்மளுக்கு வருஷம் தான். வருஷத்தையும் படிக்கணும், நூலையும் படிக்கணும், ஆசிரியர்களையும் படிக்கணும். அட்லீஸ்ட் நம்ம என்ன படிக்கணும்னா, 2001 2022 வரைக்கும் வருஷம் நூல் ஆசிரியர் பேர் முன்னேறி படிக்கணும். மீதி எல்லாம் நூல் கொடுத்து ஆசிரியர் பேர் வந்து படிச்சுக்கணும். சரியா? எப்படி படிக்கிறது இந்த தாகம்? அதாவது ஒரு பெண்ணுக்கு நினைவச்சிங்க, ஒரு பெண்ணு இருக்கிறா, அந்த பெண்ணுக்கு என்ன எடுக்கு? தாகம் எடுக்குன்னு நினைவச்சிங்க. இவ்வளவுதான் சார். என்ன தாகம்னா சுதந்திர தாகம். ஒரு பெண்ணுக்கு தாகம் எடுக்கு, அது தாகத்துக்கு பேரு சுதந்திர தாகம். தாகம் எடுத்தா அந்த பெண்ணு எங்க போவா? அடுத்த அளவு நீங்க இருக்கு. என்ன இருக்கா? நதியை தேடி போவோம். அந்த நதிக்கு பேர் என்ன பேர் சார்? கொஸ்டின் என்ன இருக்கு அப்படின்னா, ஒரு கிராமத்து நதி இருக்கா? அப்போ ஒரு பெண்ணுக்கு தாகம் எடுத்த அந்த நூல் பேர் என்ன? சுதந்திர சுதந்திர தாகம். தாகம் எடுத்தா, தாகம் எடுத்தா எங்க போனா? ஒரு நதிக்கு போனா. அந்த நதிக்கு பேர் என்ன? கிராமத்து நதி. கிராமத்து நதி. சரியா? அந்த நதியெல்லாம் எங்க சார் இருக்கும்? காட்டுல இருக்குமா, ரோட்ல இருக்குமா, வீட்டுல இருக்குமா? காட்டுல. அந்த நூலுக்கு பேரு பாருங்க, கள்ளிக்காட்டு இதிகாசம். அந்த நூல் பேர் என்ன? கள்ளிக்காட்டு இதிகாசம். அத பேர் ஆக எடுத்தது நதியை தேடி போயிருக்கா, அந்த நதி காட்டுல இருந்திருக்கு, கள்ளிக்காட்டு இதிகாசம். ஜப்பா ரொம்ப சந்தோஷப்பட்டு வணக்கம் சொல்றான். அந்த நூல் பேர் என்ன? வணக்கம். வணக்கம் வள்ளுவர். வணக்கம் வள்ளுவம். தண்ணி அந்த நினைச்சு நிறைய தண்ணியை குடிச்சு நினைச்சா அங்க போய் ஓய்வு எடுக்கிறான். ஒரு மரத்துல போய் ஓய்வு அடிக்கிற. அந்த மரம் என்ன மரம்? கல்மரம். கல்மரம். என்னடா கல்மரம்னு மேல பார்க்கலாம். மேல என்ன இருக்கு? அந்த கொஸ்டின் வரல. ஆகாயம் இருக்கு. அப்ப அந்த நூல் பேர் என்ன? ஆகாயத்துக்கு அடுத்தது. சரியா? அங்க இருந்து அந்த ஆகாயத்துக்கு, அங்க இருந்து அந்த மரத்துல மரம் இருக்கு, ஆகாயத்துக்கு அடுத்த விட அங்க இருந்து இலை விழுது. அந்த நூல் பேர் என்ன? இலை உதிர். சரியா? அந்த இலை உதிருது.
இலை உது, இலையோட என்ன சேர்ந்து உழுதுன்னா பூ உழுது. அந்த பூ உழுது, அந்த பூ பேர் என்ன? மின்சாரம். சரியா? எப்பவுமே ஒரு பெண்ணு பூ உழுந்தா தூர போட்டுவாங்க, கையில வாங்குவாளா? கையில வாங்கிட்டு நினைச்சா தலையில சூடுவோம் அப்படிதானே. அப்ப தலையில சூடுன அந்த நூல் பேர் என்ன? சூடிய பூ சூடா இருக்க. சூடிட்டு எங்க போறான்? கோயிலுக்கு போறான். எந்த கோயில் அப்படின்னா அந்த கோயில் காவல் கோட்டம். எந்த கோயில்? கோயிலுக்கு போறது காவல் கோட்டம். அந்த கோவில் போனா இப்போ ஒரு சைட் அப்படியே அப்படியே மெமரி பண்றேன். அந்த பொண்ணுக்கு என்ன எடுத்தது? தாகம் எடுத்தது. தாக எடுத்தா நதியை தேடி போறான். அந்த நதிக்கு பேரு ஒரு கிராமத்து நதி. சரியா? அந்த நதி எங்க இருக்கும்? காட்டுகள்ல இருக்கும். அந்த கள்ளி காட்சி இதிகாசம். காட்டுல போய் வணக்கம் சொல்றான். அந்த நூல் பேர் என்னது? வணக்க வள்ளுவம். வணக்க வள்ளுவம் சொல்லிட்டு ஒரு ஓய்வு எடுக்கிற ஒரு மரத்துல. அந்த மரம் என்ன? கல்மரம். என்னடா கல்மரம் மேல பாக்கா? மேல என்னது? ஆகாயம். அந்த நூல் பேர் என்ன? ஆகாயத்துக்கு அடுத்த வீடு. அங்கிருந்து என்ன விழுது? இலை உதிர் காலம். இலையோடு சேர்ந்து என்ன உழுது? பூவும் உழுது. அப்போ மின்சார பூ. பூ என்ன செய்யறா? கையில வாங்குறான். அப்ப அந்த பேர் என்ன? அப்ப அந்த கையோ கை வாங்கிட்டு எங்க செய்ய? வாங்கிட்டு எங்க செய்ய? தலையில சூடுறான். சூரிய பூ சூடா இருக்க. சூடிக்கு எங்க போறா? சூடிக்கு எங்க போறா? கோயிலுக்கு போறான். அப்ப அந்த நூல் பேர் என்ன? கோயிலுக்கு போறான். அப்ப அந்த நூல் பேர் என்ன? காவல் கோட்டம். இப்ப கோயிலுக்கு போறா, அங்க பாத்தீங்கன்னா அந்த கோயில, கோயிலுக்கு போறா, அங்க பாத்தீங்கன்னா அந்த கோயிலால என்ன இருக்கும்? யார் வீட்டுல எக்கோ அடிச்சு அதை கொஞ்சம் செக் பண்ணீங்க? எக்கோ அடிச்சு அதை கொஞ்சம் செக் பண்ணீங்க? கோயில போய் அந்த போய் அந்த அந்த அங்கெல்லாம் என்ன கிடக்குறா? தோடா கடை. என்ன கிடக்குறா? தோடா கடை. சரியா? அந்த தோல், அத பல தோல், ஆட்டு தோல், அந்த பல தோல், ஆட்டு தோல், அந்த தோலாம் நிறைய தோலா கிடக்கு. அந்த தோலை என்ன செய்யறோம் அப்படின்னா அந்த கையால எடுத்து போடுறோம். அந்த கைக்கு பேர் பொற்கை. அந்த கையால எடுத்து போடுறோம். அந்த கைக்கு பேர் என்னது? பொற்கை. இன்னொரு கையில இருந்துச்சு கோயில் சாமி கும்பிட போறாளா, அந்த கையில இன்னொரு கையில சாடி வச்சிருக்கா. அந்த சாடிக்கு பேர் அஞ்சாடி. அதை தேங்காய் பழம் பூ அப்படின்னு நினைச்சிருக்கா வச்சிருக்கா. அந்த சாடி பேர் என்னது? அஞ்சாடி. அந்த கோயிலுக்கு போன உடனே அங்க வந்து நடந்து போறான். அப்படி நடந்து போனோடனே ஒரு தடை விழுது. அந்த தடத்து பேரு இலக்கிய சூடுகள். இப்ப ஆடு மாடு போனா, நடந்து போனா, யானை போன தடை விழும்னா, அது மாதிரி நடந்து போற ஒரு தடை விழுது. அதுக்கு பேர் என்ன? இலக்கிய சூடுகள். அந்த கோயில ஒரு சிறு இசை விழுது. ராகம் கேக்கு, பாட்டம் கேக்கு, கோயில் மணி ஓசை கேக்கு எல்லாமே இருக்கு. ஒரு சிறு இசை. அந்த இசை வந்து காதுல வந்து விழுது. அது வந்து காந்தல் நாட்கள். அது காந்தல் காந்தல் மாதிரி விழுது. அப்புறம் என்னடா ஆச்சு அப்படின்னா ஒரு சஞ்சாரம், அதாவது சலசல அப்படின்னு ஒரு சஞ்சாரம் அப்படின்னு நினைச்சிங்க. அங்க போய் என்ன செய்யற? நீ சூழ் சபதம் விடுற. இந்த எக்ஸாம்ல, இந்த முதல் எக்ஸாம்ல நான் பாஸ் ஆகணும் அப்படின்னு சபதம் விடுற. அதான் சூழ். அப்படி நீ சபதம் விட்டு ஜெயிக்கலன்னா நீ உனி எவனுமே மதிக்க மாட்டான். நீ செல்லாத பணமா மாறிடுவ. செல்லாத பணமா ஆயிடுவனா இறந்து போயிடுவ அப்படின்னு வச்சுக்க. இறந்து போயிட்டா கழுத்துல ஒரு மாலை போடும். சிவப்பு கழுத்துல ஒரு பச்சை ஒரு மாலையை போட்டு போத்திடுவாங்க. எங்க கொண்டு போடுறாங்க? காலங்காலமா ஒன்று சொல்லிட்டு படிக்காம போயிட்டா அப்படின்னு சொல்லி காலாகாலமா பேசுவாங்க. காலா பாணி இதுதான் இந்த நூல் பேர். சோ வரிசையில் கேட்டா அப்படி எழுதணும் சார். சோ இதுல நல்லா பாருங்க, ஒரு பெண்ணை வச்சு ஆட்டோமேட்டிக்கா நினைச்சலாம் இந்த கதையை அப்படியே கொண்டு போயிடலாம். 2000 இருந்து இப்படியே தான் சார். இப்படிதான் லிங்க் பண்ணி நான் படிச்சிருக்கேன். எப்ப கேட்டாலும் என்ன கொஸ்டின் கேட்டாலும் நம்மளால சொல்ல முடியணும், சொல்ல தெரியணும். இதுதான் அதோட கொஸ்டின். இப்ப இந்த நூல் பேர் ஓரளவுக்கு வருஷம் கேட்காம போட்டா ஓரளவுக்கு எழுதலாமா? ஆப்ஷன் போட்டா எழுதலாமா? செல்லப்பா.